ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 9 தேதி மார்ச் மாதம் 2023 ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் மாசி மாதம் 25 தேதி வியாழக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:29:27. சூரிய அஸ்தமனம் மாலை 6:22:18. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம். இன்றைய திதி கிருஷ்ணபட்ச துவிதியை திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று சுப முகூர்த்த நாளாக இருக்கிறது. அனைத்து விதமான சுபகாரியங்களையும் மேற்கொள்வதற்கு அற்புதமான நாள் இந்த நாள். இன்றைய ராகுகாலம் பகல் 1:59 ஆரம்பித்து 3:29 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி கும்பம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள், உத்தியோகத்தில் மேன்மையான நிலை, பொருளாதார முன்னேற்றம், கடன் கேட்ட இடத்திலிருந்து கடன் கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் ஆகியவை ஏற்படுவதற்கான நாளாக அமைந்திருக்கிறது. இன்று வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய திட்டங்கள் தீட்டுவதற்கான நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், புதிய மாற்றங்கள், குழந்தைகளுக்கான முதலீடுகள், அவர்களுக்காக செய்யக்கூடிய வாங்கக்கூடிய பொருட்கள், நல்ல மாற்றங்கள், உல்லாச பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சியான தருணங்கள் ஆகியவற்றை பெற்றிருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்று முருக வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குதல், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், நிலபுலன்கள் வாங்குவதற்கான திட்டங்கள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். நல்ல பொருளாதார முன்னேற்றமும் உத்தியோகத்தில் மேன்மையும், உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் கல்வியில் மேன்மையும் உண்டு. இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், புதிய திட்டங்கள் தீட்டுதல், புரோக்கிங், கமிஷன், ஏஜென்சிஸ் போன்ற துறைகளில் நல்ல ஈடுபாடு, நல்ல லாபங்கள் ஆகியவற்றை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. தனியாக நின்று முயன்று வெற்றி காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சுற்றத்தார்களால் மேன்மையும், உறவுகளால் நல்ல பலன்களும் ஏற்படக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளில் மற்றவருடைய அறிவுரையை கேட்டு நடப்பது நன்மையை அதிகப்படுத்தும். இன்று நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று பொருட்களை விற்பதன் மூலமாகவும் பழைய பொருட்களை கைமாற்றுவதன் மூலமாகவும் வெளிமக்களாலும் அனுகூலமான நிலைகளும் பொருளாதார முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. புதிய பொருட்கள் வாங்குதல், சொத்துக்கள் சேர்க்கை ஆகியவற்றையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்று பேச்சில் கவனமாக இருப்பதும் விரயங்களை தவிர்ப்பதும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று துர்கை வழிபாடு செய்வது சிறப்பான வாழ்க்கையை தரும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று எடுத்த காரியத்திலெல்லாம் லாபம், நல்ல முன்னேற்றம், எல்லா எண்ணங்களும் நிறைவேறி மகிழ்ச்சியான தருணங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. தொட்ட காரியமெல்லாம் நடந்து
மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இந்த நாளில் நல்ல திட்டங்களும் நல்ல முதலீடுகளும் புதிய பொருட்களும் வாங்குவீர்கள். இன்று மற்றவருடைய அறிவுரை கேட்டு நடப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு சிறப்பான மாற்றத்தை தரும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த நிலைகளுக்காக செய்யக்கூடிய முதலீடுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளியூர் பயணங்கள், வெளிமக்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆகியவற்றையும் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. கடுமையாக உழைத்து வெற்றி கண்டு பேரும் புகழும் அடையக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளில் பொறுமையும் நிதானமும் தேவை. நன்றாக திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக எல்லா காரியமும் வெற்றியை கொடுக்கும். இன்று விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், எண்ணிய காரியத்திலெல்லாம் வெற்றி, நல்ல லாபங்கள், புதிய முதலீடுகள், தந்தை வழி அரசு வழி உறவுகளால் மேன்மை, நல்ல இறை ஆன்மீக ஈடுபாடு ஆகியவை ஏற்படுவதற்கான நாளாக இருக்கிறது. நல்ல மாற்றங்களும் புதிய நிலையும் எண்ணியதெல்லாம் ஈடேறி மகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று எந்த காரியத்தை எடுத்தாலும் தடைகளும் குழப்பங்களும் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அத்துணை காரியங்களையும் கவனமாகவும் திட்டமிட்டும் செயலாற்றுவதன் மூலமாக வெற்றியை காணலாம். தேவையற்ற குழப்பங்கள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இன்று பொறுமையும் நிதானமும் தேவை. தனிப்பட்ட முடிவுகளை தவிர்த்து மற்றவருடைய அறிவுரையை கேட்டு நடப்பது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளில் சித்தர்கள் மற்றும் மகான்களை வழிபாடு செய்வது அற்புதமான ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள், கணவன் மனைவி இடையே ஒற்றுமையான மனநிலை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் முடிவதற்கான நல்ல செய்திகள் ஆகியவை வந்து சேரக்கூடிய நாள். தொழில்முறை நிலைகளுக்காக புதிய முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டு. இந்த நாளில் நல்ல நிறைவான நிலையை பெறுவதற்கு நிச்சயமாக சித்தர்கள் வழிபாடு உதவி புரியும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடைமுறையில் இருக்கிறது. தேவையற்ற குழப்பங்கள், பின்னடைவுகள், பிரச்சனைகள் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பேச்சை குறைப்பதும் தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பதும், உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருப்பதும், வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். புதியவர்களை சந்திப்பதும் புதிய பொருட்கள் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று மகிழ்ச்சியும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் நல்ல மாற்றங்களும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் ஏற்படுவதற்கான நாளாக இருக்கிறது. இன்று சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகள், தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல லாபங்கள், காதலில் வெற்றி ஆகியவையும் இன்று உண்டு. உல்லாச வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. உடல் ஆரோக்கியத்திலும் மேன்மை உண்டு. இன்று நீங்கள் காளி தேவியை வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.